அன்பர்களே, நாமடைய வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால், தன்னுடைய குலதெய்வத்தை தன்னுடைய உடலில் இறங்க வைக்கக்கூடிய அந்த காலத்தில் ஒரு சில மக்கள் மட்டும் ரகசியமாக கையாண்ட அதி ரகசிய மந்திர தந்திர வித்தையை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குலதெய்வத்தை தானாகவே உடலில் இறங்க வைக்கக்கூடிய இந்த முறையை வந்து ஏன் அந்த காலத்தில் ரகசியமாக கையாண்டாங்க அப்படின்னா, ஒரு குலதெய்வம்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7-8 குடும்பங்களுக்கு அது குலதெய்வமாக, அதாவது ஒரு வம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு 7-8 குடும்பங்களுக்கு அது குலதெய்வமாக இருக்கும். அப்போ அந்த குலதெய்வம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு குடும்பத்தில் வந்து இறங்கி அருள்வாக்க சொல்லும். அப்போ மற்ற குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய குடும்பத்தில் குலதெய்வம் இறங்கலையே அப்படிங்கிற ஒரு இதில் என்ன பண்ணுவாங்க, இந்த முறையை, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை ரகசியமாக கையாண்டு அந்த குலதெய்வத்தை தன்னுடைய உடலில் இறங்க வைப்பாங்க. அதனால தான் இந்த முறையை வந்து அந்த காலத்தில் ரகசியமாக வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா அவங்க அவங்களுடைய குடும்பத்தில் குலதெய்வத்தை இறங்க வச்சுருவாங்க, சரிங்களா? அதனால தான் இதை ஒரு சில குடும்பத்தார்கள் மட்டும் ரகசியமாக பயன்படுத்திட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னுடைய குலதெய்வம் வந்து என் உடலில் இறங்கி அருள்வாக்கு சொல்லுது அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த முறையை கையாண்டு என்னுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு குடும்பத்தில் குலதெய்வம் இறங்குது அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ என்கிட்டேருந்து குலதெய்வம் நிரந்தரமாக விலகி அவங்கக்கிட்ட போயிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, சரிங்களா? என் உடல்லையும் வரும், அதே போல் அவங்க உடல்லையும் இறங்கி ஆடும். அதில் ஒரு சில பேர்களுக்கு சந்தேகம் வரலாம். அதாவது யார் உடலில் முதல்ல தெய்வம் இறங்கி ஆடும் அப்படிங்கிறது, சரிங்களா? இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமாக கேளுங்க. இது எல்லா தெய்வங்களுக்குமே பொருந்தும், சரிங்களா? உண்மையாகவே ஒரு தெய்வம் உடலில் இறங்குச்சு அப்படின்னா, யாருடைய உடலில் முதன் முதலாக இறங்கி அருள்வாக்கு சொன்னச்சோ அவங்க உடலில் இறங்கிட்டு தான் அதன் பிறகு மற்றவர்கள், அதாவது அடுத்தவருடைய உடலில் இறங்கி அருள்வாக்கு சொல்லும். இப்போ முதன் முதலாக அந்த தெய்வம், அதாவது குலதெய்வம் இறங்கி அருள்வாக்கு சொன்ன நபர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னா, அதற்கடுத்து யார் இருக்காரோ அவருடைய உடலில் தான் முதல்ல இறங்கும், அதன் பிறகுதான் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நபர்களுடைய உடலில் இறங்கும். இப்போ உதாரணத்துக்கு 5 நபர்கள் இருக்காங்க அப்படின்னா 5 பேர் உடல்லையுமே அந்த குலதெய்வம் இறங்கி அருள்வாக்கு சொல்லும் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆனால் அதில் யார் உடலில் முதல்ல இறங்குச்சோ அவருடைய உடலில் முதல்ல இறங்கி ஆடும், அதன் பிறகு 2வது நபர், அதன் பிறகு 3வது நபர். அந்த வரிசையில் தான் வந்து எந்த ஒரு தெய்வமே சாமியாடி அருள்வாக்கு சொல்லும், சரிங்களா? அதை விடுத்து கடைசியாக வந்த நபரோடல இறங்கி வந்து சாமியாடுது அப்படின்னா அது வந்து தெய்வமே கிடையாது, அதை நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க. இது 100% உண்மை. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐயனார் கோவில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம். அந்த ஐயனார் கோவிலுக்கு கருப்பர் காவலாக இருக்கார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு ஐயனார் கோவில், அந்த ஐயனார் கோவிலுக்கு காக்கக்கூடியவராக கருப்பர் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ அந்த கோவிலில் முதல்ல கருப்பர் தான் இறங்கி அருள்வாக்கு சொல்வார், புரியுதுங்களா? ஐயனார் இறங்க மாட்டார். இதையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ஐயனார் கோவிலில் கருப்பர் காவலாக இருக்கார் அப்படின்னா காவல் தெய்வம் தான் முதல்ல இறங்கும், மூல தெய்வம் முதல்ல இறங்கி அருள்வாக்கு சொல்லாது, சரிங்களா? அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சில கோவில்களில் பார்த்திங்கன்னா காவல் தெய்வங்கள் இருக்காது, தேவதைகள் தான் இருக்கும். சில கோவில்களில் பார்த்திங்க அப்படின்னா காவலுக்கு கருப்பரோ நல்லாத்திரையா சுடலை மாடன் இது போல் தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் அங்கே இருக்காது, தேவதைகள் தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் மூல தெய்வம் நேரடியாக இறங்கி அருள்வாக்கு சொல்லும். இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு என் உடலில் தெய்வம் இறங்கி ஆடுது, எனக்கு வந்து வயசாயிடுச்சு, இதுக்கு மேலே என்னால் அருள்வாக்கு சொல்ல முடியாது, தெய்வத்தை உடலில் இறக்க முடியாது அப்படிங்கிற சூழலை வரக்கூடிய பட்சத்தில் நான் முழு மனதோடு வேற யாருக்காவது இல்லை என்னுடைய வம்சத்தில் வரக்கூடிய யாருக்காவது குருவும் குலையும் நான் கொடுத்து எனக்குள்ளே வரக்கூடிய தெய்வத்தை நான் அவருக்கு மாற்றி விடலாம். எனக்குள்ளே வரக்கூடிய தெய்வம் இதுக்கு மேலே அவங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும், சரி? குருவும் குலையும் கொடுத்து மாற்றி விடலாம். ஆனால் இதை சூட்சமமாகவும் தட்டியும் பறிக்கலாம். நானாக விருப்பப்பட்டு கொடுக்காம எனக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தை இன்னொருவருடைய உடலில் இறங்க வைக்கவும் முடியும். நானாக விருப்பப்பட்டு கொடுக்காமலேயே ஒரு சில சூட்சமங்களை கையாண்டு எனக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தை அடுத்தவருக்குள்ளேயும் இறங்க வைக்க முடியும். அதாவது அவங்க அதுக்கு ஒரு சில முறைகளை பண்ணணும்.
அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தை அடுத்தவங்க ஒரு சில எனக்கே தெரியாமல் ஒரு சில சூட்சங்களை கையாண்டு அடுத்தவங்க அதை தட்டி பறிக்கிறாங்க அப்படின்னா எனக்குள்ளேயும் தெய்வம் வரும், அதே போல் அவங்களுக்குள்ளேயும் வரும். ஆனால் அவங்களுக்குள்ள முழுமையாக நிற்காது, குறிப்பிட்ட நேரம் மட்டுமே நிற்கும், அதன் பிறகு முழுமையாக என்கிட்ட தான் நிற்கும். சரிங்களா? அதாவது எனக்கே தெரியாமல் எனக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தை அடுத்தவங்க தட்டி பறிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயும் ஒரு சில அதுக்குன்னு சூட்சங்கள்லாம் இருக்குது. சரிங்களா? அவங்களுக்குள்ளேயும் தெய்வம் ஆடும், ஆனால் ரொம்ப நேரம் நின்று ஆடாது. ஒரு பேச்சுக்கு வந்துட்டு போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல் வந்துட்டு உடனே என்கிட்டே ரிட்டர்ன் ஆகும். சரிங்களா? அதாவது அதோட முழு சக்தியவும் என்கிட்ட தான் வெளிப்படுத்தும், என்கிட்டருந்து தட்டி பறித்தாங்க இல்லையா அவங்களுக்கு முழு சக்தியும் வெளிப்படுத்தாது. ஆனால் உடலில் இறங்கி அருளோக்கு சொல்லும், ஆனால் முழு சக்தியோடு அது செயல்படாது. அதே போல் தானாக ஒருவருடைய உடலில் இறங்கி அருளாக்கு சொல்லக்கூடிய தெய்வம் வந்து அவங்களுடைய வம்சத்துக்கே வரும். அவங்களுக்கு பிறகு அவங்களுடைய மயன், அவங்களுடைய மயன், அவங்களோட மயன் சொல்லிட்டு எல்லாருடைய உடல்லையுமே இறங்கி அருளாக்கு சொல்லும். ஆனால் ஒரு தேவதையோ நம்ம வசியம் பண்ணி மாந்திரிக விஷயங்கள் அருளாக்கு சொல்கிறது இது போல் விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிறகு அடுத்தவர்களுடைய உடலில் இறங்காது. புரியுங்களா? இப்போ நான் வந்து காளியை வசியம் பண்ணி மந்திர தந்திர விஷயங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பிறகு என்னுடைய வம்சத்துக்கு அது வராது. அதாவது சரிங்களா, தானாக வந்தது மட்டும்தான் வழி வழியாக வரும். நம்ம இடையில வசியம் பண்ணி மந்திரம் சொல்லி வசியம் பண்ணி எடுக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நின்றும். ஆனால் அதற்குன்னு ஒரு சில முறைகள் இருக்குது, அதை பயன்படுத்தி நம்மளுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபருக்கு நம்ம அதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பிறகு அவங்ககிட்ட வரும். அதே போல் அவங்களும் அடுத்தவங்ககிட்ட கொடுத்தா மட்டும்தான் அடுத்தவங்ககிட்ட போகும், இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு போகாது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் தெய்வத்தை உடலில் இறக்கும்போது எந்த மாதிரியான பிரச்சனைகள் விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ஓரளவு புரிஞ்சிருக்கும். அடுத்ததாக ஒரு குலதெய்வத்தை தன்னுடைய உடலில் தானாக எப்படி இறங்க வைக்கிறாங்க, அதுக்கு எந்த மாதிரியான சூட்சும விஷயங்கள்லாம் கையாள்கிறாங்க அப்படின்னா நாம் சொல்லக்கூடிய இந்த முறையை வந்து அந்த காலத்தில் 91 நாள் பயன்படுத்தியிருக்காங்க. இப்படி 91 நாள் நான் நீங்கள் முழுமையாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த தெய்வம் உங்கள் உடலில் இறங்கி முழுமையான பலத்தோடு வேலை செய்யும். இது எப்படி அதை பிரயோகம் பண்ணுறாங்க அப்படின்னா இதை முதன் முதலாக ஆரம்பிக்கிறது வளர்வுரையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு முதன் முதலாக இந்த முறையை நீங்கள் பிரயோகம் பண்ணணும். எப்படி பிரயோகம் பண்ணணும்? உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வ படத்துக்கு மாலை ஒன்று, மல்லிகைப்பூ மாலை ஒன்று போட்டு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு தலைவாழை இலை, சரிங்களா, தலைவாழை அப்படின்னா பிக்கண்டுலேருந்து வரக்கூடிய இலை எடுக்கக்கூடாது. புரியுங்களா? இப்போ ஒரு வாழை மரம் இருக்குது அப்படின்னா அதில் பிக்கண்டு விடும், அந்த இலையை தான் அறுப்பாங்க. சரிங்களா? கடைகளில் விற்கக்கூடிய இலை முக்கவாசி அந்த இலையாக தான் இருக்கும், பிக்கண்டு இலையாக தான் இருக்கும். ஆனால் தலை அந்த முத முதலாக அந்த இடத்துல வச்சோம் இல்லையா, அதுதான் தலைவாழை அப்படின்னு சொல்கிறது. அந்த தலைவாழையுடைய இலையை அறுத்து என்ன பண்ணணும், சாமி படத்துக்கு முன்னாடியே வச்சு அதில் ஒரு கைப்பிடி, நீங்களே சமைச்ச ஒரு கைப்பிடி சாதம், ஒரு சின்ன குவளையில் தண்ணீர் வைக்கணும், அதே போல் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் வைக்கணும். இது மூணையும் தலைவாழை இலையில் வச்சு ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றி நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை கிழக்கு திசை அமர்ந்தபடி வச்சு உரியத்தை ஆரம்பிக்கணும். 108 முறை மந்திரம் சொல்லணும். சொல்லிவிட்டு உங்கள் தெய்வத்தை மனமாற வணங்கிட்டு அந்த சாதத்தை நீங்கள் சாப்பிட்றணும், எலுமிச்சம்பழத்தை அறுத்து நீங்கள் சாப்பிடணும், அதே போல் தண்ணீரையும் நீங்கள் குடிச்சிட்டு அன்றைக்கிரவு விரதத்தை நீங்கள் முடிச்சிடணும். இது மாதிரி நீங்கள் விரதம் பண்ணக்கூடிய நாளில் வந்து நீங்களே தான் சமைச்சு சாப்பாடு சாப்பிடணும், ஒருவேளை மட்டும்தான் சாப்பிடணும், அதுவும் வெறும் தரையில் தான் படுக்கணும், ஒரு துண்டு விரித்து வெறும் தரையில் தான் படுக்கணும், சுத்தபத்தமாக யாரையும் தொடக்கூடாது, யார்ட்டையும் அதிகமாக பேசக்கூடாது, சுத்தபத்தமாக கடுமையான விரதம் இருந்து தான் இந்த முறையை நீங்கள் செய்யணும். இதே போல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பண்ணணும். மொத்தம் 91 நாள் இந்த முறையை நீங்கள் செய்து முடிக்கும்போது உங்களுடைய குலதெய்வம் முழுமையாக உங்களை ஆட்கொள்ளும். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு குறுக்கு வழி, அதாவது தெய்வத்தை தானாக உடலில் இறங்க வைக்கக்கூடிய ஒரு சூட்சும குறுக்கு வழி அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் இந்த முறையை ரொம்ப கவனமாக கையாளணும். ஏகப்பட்ட தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த பூஜையை பண்ணக்கூடிய காலகட்டத்தில் தடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு தெய்வத்தை தான் உடலில் இறக்கிறதுக்கு ஒரு குறுக்கு வழியை கையாளும் போது தடைகள் இது போல் விஷயங்கள் வரும்.
அதெல்லாம் நம்ம தாண்டி தான் இந்த விஷயத்தை சாதிக்க முடியும். இந்த முறையை நம்ம முழுமையாக பண்ணோம் அப்படின்னா அந்த தெய்வம் அடுத்தவர்கள் உடலில் இறங்கி என்னெல்லாம் பண்ணுதோ அதெல்லாம் நமக்கும் பண்ணும். இப்போ அடுத்தவங்க குறி சொல்கிறாங்க அப்படின்னா நாமளும் குறி சொல்லலாம், அவங்க சித்தி வேலை கட்டுறாங்கன்னா நாமளும் சித்தி வேலை கட்டலாம். நமக்கு எல்லா விஷயங்களுக்குமே உறுதுணையாக இருக்கும். நமக்கு ஞானத்தை கொடுக்கும், குறி சொல்லும், செல்வத்தை கொடுக்கும், எதிரிகள் அழிக்கும், நினச்ச காரிய விஷயங்களை நடத்தி கொடுக்கும். இது போல் ஏகப்பட்ட உதவிகளை அந்த தெய்வம் நமக்குள்ளே இறங்கி செய்யும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா தெய்வத்தை சூட்சுமமாக தன் உடலில் தானாக இறங்க வைக்கிறதுக்கு அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ரகசிய முறை. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மந்திரகம் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.